நம்ம தமிழ் வெள்ளுப்பாட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். தன் பிள்ளைகளுக்கு அழியாத வரத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? யோசித்தா அங்கே சிவன் கோவில் ஒன்று இருக்கிறது. சிவன் கோயிலை சிவருமாய கடவுளுக்கு வளமுடன் வளர்த்து வர வேண்டும். சிவமுடன் உண்டார்களே ஆனால் அவர்களுக்கு அழிவே இல்லாத அரியதோடு சக்தி கிடைக்கும் என்று அன்னை அபிராமி என்ன செய்கின்றாள்? ஆதி சிவபெருமான் கடவுளை நோக்கி, அன்னையா பத்திரமாக ஆடி ஆதி சிவனை நோக்கி சிவன் கோவில் முன்னாக நின்று சிவபத்திரமாக ஆடி சிவனை நோக்கி தவம் இருக்கின்றாள். யாரை நோக்கி? ஈஸ்வரனாகி கடவுளை நோக்கி. அன்னை பத்திரமாக அரியதமும் இருக்கின்றாள். எப்படி தவம் இருக்கின்றாள்? கடவுளை தான் நோக்கி எல்லோ கம்போ நாட்டி தவம் இருக்க ஈசனை நோக்கி எல்லோ எத்தடா ஒன் செய்துவாரா ஆதி பகவானை தான் நோக்கி எல்லோ காளி பாரத்தவோ அறிந்துட்டாரே பத்தினியா காளி அவள் காளி செய்த தவமாய் சிவத்திரமாவாளி தன் அருமை மக்களுக்கு சிவபெருமானுடைய அருளால் சிவ அமுதம் வாங்கி கொடுத்து சிறப்புடன் வளர்க்க வேண்டும், அழியான சக்தியை பெற வேண்டும் என்ற அன்னை அபிராமி மனதில் நினைத்து கடவுளை தான் இருக்கா ஈஸ்வரனை நோக்கியல் ஏற்றதாவன் செய்துவார் மாதாளி தவநிலையை மகனே அவன் தான் அறிந்து ஆரீஜம் பகவான் ஆம் பகவானோ அந்த அம்பிகையை வந்தார் அம்பியை பத்திரமாக ஆடி தவநிலையை கண்டு ஆதிகைகளை விட்டிறங்கி பத்திரமாக ஆளியின் தவநிலையில் இறங்கி
வனத்திலே கொலுவிருந்த வனபத்திர மாதாளி புட்டாபுரமதிலே உடலுடன் கோவில் ஒன்று கொலுவிருக்கும் ஒரு கொடியே பத்திர மாதாளி எல்லை நோக்கி தவமிருந்த வகை ஏதம்மா தவமிருந்த காரணத்தை தாயே நீ உரைக்க வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் எதற்காக என்னை நோக்கி தவம் இருந்தாய் என்று ஈஸ்வரனார் இறையவன் கேட்க அம்பிகையாகிய மாதாளி உரைக்கின்றாள் சுவாமியான சொக்கநாதா சோமசுந்தர கடவுளே அருள் பெரும் ஜோதியே தில்லை தாண்டவனே திருநீல கண்டா பொருளே நான் மாதாளி வளர்த்த பாலர்கள் சான்றோர்களாகி எனது மக்களுக்கு சிவாமுதம் வேண்டும் இறைவா அதை தாங்கள் தந்தருள வேண்டும் என் மக்களுக்கு உணவு வேண்டும் உமது திருக்கோவிலே அபிஷேகம் செய்கின்ற சிவாமுதமாகிய உணவு என் மக்களுக்கு தாங்கள் தந்தருள் வேண்டும் அதற்காக தான் சுவாமி அரியதவம் செய்தேன் அன்னையான பத்திர மாதாளி ஆதி ஈசனிடத்தில் கேட்டதோரு தருணத்தில் இறைவன் பார்த்தார் கோவிலிலே சிவன் கோவிலிலே பூஜை செய்கின்ற சிவபாப்பானாகி அந்தனனை அழைத்து ஏ அந்தனா ரேதியா எனக்கு படைக்கின்ற சிவ அமுதமாகிய நைவேத்தியங்கள் எல்லாம் எடுத்து இந்த மாகாளி மக்களுக்கு இன்று முதல் நீ கொடுத்து விடுவா என்றார் அந்த சிவபார்ப்பானும் சுவாமி தாங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன் என்றார் அதே வேளையில் ஆதி ஜீவன் அப்படி சொல்லிவிட்டு அந்த ரோகம் கைதாறு நின்று விட்டார் இறைவன் சொன்ன விவரப்படி அன்று முதல் அரண் கோவில் பூஜை செய்யும் அந்த அரியதொரு வேதியர் ஆண்டவனுக்கு படைக்கின்ற நெய் பால் தேன் பஞ்சாமிர்தம் அனைத்து அபிஷேக பொருள்களையும் ஆண்டவனுக்கு நைவேத்தியம் செய்து இறைவனுக்கு படைத்த அந்த அமுதை எடுத்து அன்று முதல் மாதாளியிடத்திலே உடை கொடுக்கின்றார் வேதியர் வேதியர் கொடுத்த சிவ அமுதத்தை மாதாளி வாங்கி தனது மக்கள் எழுவேர்க்கோ தாய் உணவாக கொடுக்கிறாளே ஏ அன்னையான பத்ரகாளி அழகி மக்களுக்கு ஊட்டு வாழா சிவன் கோவில் அமுதை வாங்கி செல்வ குமாரருக்கு கொடுப்பாங்க ஏ சிவாமுதம் உண்டல்லவோ சான்றோர்கள் பாலையர்களோ அங்கே சந்தோஷமாய் வளர்ந்துவார் இன்பமுடன் வளர்ந்து வாரார் இப்படியா இருக்கும் போது ஒரு நாள தினமாதிலே தினமாதிலே உற்றதொரு திவபாப்பா திவபார்பா
பூஜை முடித்து அரியதொரு வேதியன் ஆண்டவன் தனிதான சிலவடைத்த சிவாமுதை ஏறிட்டு பார்த்தா அன்று மாகாளி கோவிலுக்கு வரவில்லை. சிவன் கோவிலுக்கு அம்பிகை பத்திரமாகாளி வராத காரணத்தினால் சிவபார்ப்பான் அமுதை எடுத்தான். தன் அரண்மனைக்கு கொண்டு போனான். அரண்மனையில கொண்டு போய் தன் மனைவியும் தானும் மகிழ்ச்சியுடன் உண்டு இழைப்பாரி மாளிகையில இருக்கின்றார்கள். சற்று நேரம் கழித்து சத்தியான மாகாளி வந்து கோவிலே வந்து பார்க்கின்றாள். குலமகள் மாகாளி வேதியனை காணவில்லை. தன் மக்களுக்கு கிடைக்கும் சவாமுதை காணவில்லை. பாப்பான் என்ற வேதியனை காணவில்லை. பகவான் சொன்ன வாக்குப்படி வேதியன் அன்று மாகாளி பாலருக்கு சிவாமுதத்தை கொடுக்காமல் சென்று விட்டான். மாகாளி பார்த்தா நம்ம மக்களுக்கு இன்று உணவில்லையே, சிவபாப்பான் கொடுக்காம தன் வீட்டுக்கு கொண்டு சென்று விட்டானே, அதை உடனே வாங்கி வர வேண்டும் என்று அன்மையான மாகாளி இங்கே வருகின்றாள். ஏ அந்த நந்தா வீடு நோக்கி வீடு நோக்கியே அம்பிகையாள் ஓடிவாரா ஓடிவாரா தேவி ஓடி அந்தனிடம் சென்று ஏ வேதியா என் மக்களுக்கு தரக்கூடிய சிவாமுதத்தை நீ இன்று ஏன் கொண்டு வந்தாய்? என் மக்களுக்கு கொடுக்காமல் இன்று பாவியில் கொண்டு வந்து விட்டாயே, அதனால நீ என்றைக்கும் கொடுத்தவர் கொடுக்காமல் கொண்டு வந்து விட்டாய். என் மக்கள் உணவுக்கு ஏது செய்வார்கள்? நித்தம் கொடுத்தது போல எங்களுக்குரிய சிவாமுதத்தை தந்துவிடு அந்தனே என்று தாயான அவத்திரமாகாளி வேதியன் இடத்தில கேட்டபோது வேதியன் சொல்லுகின்றான், தாய் அம்பிகைய மாகாளி பூஜதையும் நேரத்தில் பொற்கொடியே வந்தாயானா வந்தாயானா வந்தனுக்கு வந்தேன் ஐயா, பூஜைதான் நான் முடித்தேன் நான் வீட்டுக்கு வந்த பின்னால் வந்த தாயனி வந்து நீ கேட்கலாமா? நான் கொடுக்க மாட்டேம்மா. ஆலயத்தில் வந்தாயானால் வந்தாய் நாமதுதான் உனக்கு உண்டு உனக்கு உண்டு. நான் அரவணைக்கு வந்தேன் ஆனால் வந்தேன் ஆமது ஒந்தனுக்கு கிடையாதம்மா கிடையாது வேதியனு சொன்ன ஒரு சொந்தே போதே வேதியனு சொன்ன ஒரு சொந்தே போதே ஈர மாவாளி ஏது சொல்வாள் ஈர மாவாளி ஏது சொல்வாள் கண்ணு ரெண்டும் ஜலகுதையா ஜலகுதையோ காது ரெண்டும் வகை எழுமே நீலவிழி கண்கள் ரெண்டும் கண்கள் ஏவிக்கு நெருப்பு தணலா குதையா அடங்காத கோபக்காரி கோபக்காரி மாகாளி கோபத்தோட பாக்குறாளே கோபத்தோடு பாக்குறாளே கோபாலம் தங்கை அவள் மாதாளி கோபாலம் தங்கை அவள் வந்தால் தான் எனக்கு அமுது
உன் வீட்டுக்கு வந்தால் எனக்கு இல்லையா? ஈசன் சொன்னபடி எனக்குரிய அமுதை கொடுக்க மறுத்து நீ இல்லை என்று சொன்னதனால் இதோ உன்னை என்ன செய்கிறேன் பார் என்றால் கோபத்தோடு ஏதியனையும் அவன் மனைவியும் பிடித்து உடனே அவன் அரமனைக்குள்ள தலைகளை நடி தலைகீழாக நட்டி ஏ வேதியா ஏ பிராமணாள் அந்த குலத்திலே பிறந்த அருண் வேதியனே அருங்கிலியே வாப்பாத்தி நீ இன்று முதல் அரும் கரும்பனையாக போவாய் என்று பெரும் சாபத்தை போட்டாள். உடனே வேதியனும் அவன் மனைவியும் வீரமாகாளியால் தலைகீழாக நட்டப்பட்டு அம்மனுடைய சாபப்படி ஐயோ கரும் பனையாக ஓங்கி வளர்கிறார்கள். அப்போ வேதியன் சாபத்தை அடைந்த போது சொன்னா, தாயே மாகாளி எனக்கு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்துட்டி அம்மா, அம்மா உன் பேர் விளங்க மட்டும் என் பேர் விளங்க வேண்டும். உலகத்துல நான் கருமனையா பிறவி செய்திருக்கிய இந்த உலகத்துல உலகம் உள்ளளவும் நான் வாழ்வதற்கு உற்றதோடு வரத்தை தந்தருவாய் அம்மா என்று வணங்கி கேட்கிறான் வேதியே. அப்போ அன்னையானவாகாளி ஏ வேதியனே ஏ அந்தனே நீ ஆண்பனையாகவும் உன் மனைவி பெண் பனையாகவும் உருக்கொண்டு உலகத்திலே வளர்ந்து உலகத்திலே வளர்ந்து உலகத்து மக்களுக்கெல்லாம் நன்மையை கொடுக்கும் கற்பக வீழ்ச்சகமாக காசினியில் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வாய். நீ உயிரோட இருந்தால் ஆயிரம் வருஷம் நீ வெட்டுண்டு வெட்டுண்டு கட்டையா போனாலும் உனக்கு ஆயிரம் வருஷத்துக்கு அழிவில்லை அப்பா என்று அம்பிகை பத்திரே மாதா அரியதோரு வரங்கோடு வரங்கோடு அந்த உலகத்தில் கற்பேக விரிச்சேகம் வாய் அரும்பனையாக வாழ்வாயப்பா உன்னால உலகத்து மக்களுக்கு உலகத்து மக்களுக்கு உன்னால் பெருநன்மை உண்டாகும். அகில வாழ் மக்களுக்கு பசித்து வந்த மக்களுக்கு நீ பனை மரமா வளர்ந்தோ வாங்கி பணம் பழமும் கொடுத்திடுவாய் நூதன பொருளாக நொங்கைத்தான் தந்திடுவாய். வீடு வேய்வதற்கு வேண்டும் ஓலை கொடுத்திடுவாய். மாதாளி வரம் கொடுக்க அழகான கரும்பனைக்கு அந்த வேதிய குல பெருமானுக்கு மாதாளி வரம் கொடுக்க அழகிய பனை மரமாய் அகிலத்தில வளர்ந்தோங்கி கட்டி இருக்க நாறு கொடுப்பாய் கட்டில் கட்ட உதவிடுவாய். குடியிருக்கும் வீழ்வதற்கு குடியிருக்க வீடாதற்கு ஊரைமேய ஓலை ஒடுப்பாய். வீடுதான் கட்டுவதற்கு வேண்டும் பனை மரம் நீ உதவுவாய். உலகில் உள்ள மக்களுக்கு பதநீரை கொடுப்பாயம் பால் மரம் வாங்கி ஈரப்பாய் கல்லூரம் கொடுத்திடுவாய். காசினி வாழ் மக்களுக்கு கற்கண்டான் சர்க்கரையம் கருப்பட்டியாய் உதவிடுவாய் கருப்பட்டியாய் உதவிடுவாய். இன்னும் பல நன்மைகளை பனைமரமே இன்னும் பல நன்மைகளை இந்த உலகத்துக்கு செய்திடுவாய். கொடுத்து வேதியனையும் அவன் மனைவியும் பனைமரமாக
ஓங்கி வளரச் செய்கின்றாள் உத்தமி மாதாளி. இப்பேற்பட்ட நாளில் ஐயா அம்பிகை போட்ட சாபத்தினால அந்த சோழ நாடு அதே நேரத்தில் எப்படி இருக்கு தெரியுமோ? அதாவது காளி மக்கள் இருவேர்களையும் தலையை மலையானையாலேதானே மன்னன் சோழன் இந்த கோபத்தாலே அம்பிகை மாகாளி சோழ நாட்டுக்கு பெரும் ஜாபத்தை போட்டான். பெரும் ஜாபத்தை போட்டதுனால ஐயா சோழ நாட்டுல 12 வருடமா மழையே கிடையாது. 12 வருடம் பாரப்பஞ்ச வந்து ஐயா பாரி நீரே மழையும் மழையும் இல்லை சாகுபடி ஏதும் இல்லை ஏதும் இல்லை உள்ளாகி நாட்டிலே மக்கள் எல்லாம் பஞ்சத்தார வாடுகின்றார்கள். அப்ப சோழராஜன் பார்த்தா நாட்டில் இப்பேற்பட்ட பஞ்சமாகி போச்ச, அம்பிகை மாகாளி ஓட்ட சாபத்தினால அப்படின்னு நினைத்து நாட்டில் நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று மன்னனாகிய வேந்தன் சோழராஜன் கடவுளாகிய பரமேஸ்வரனை நோக்கி அருந்தவம் செய்து வருகிறான். ஆதிதேவபெருமான் சோழராஜனுடைய தவநிலையை கண்டு சொக்கநாதனாகிய மகாதேவன் சோழராஜன் தவநிலையிலே இறங்கி ஏ சோழ மகமன்னவே என்னை நோக்கி தவம் இருந்த காரணத்தை சொல்ல வேண்டும். என்ன வர வேணும் அப்பா? ஈஸ்வரனும் கேட்கின்றாரே. அப்போ அது சோழராஜன் ஆண்டவன பகவான் அம்பிகைய மாதாளி ஓட்டதொரு சாபத்தாரே எங்கள் பூமியில மழையும் இல்லை ஒன்னும் மணி விளையவில்லை நாடதில மழையும் இல்லை வார பஞ்ச வந்தூரை பாரில் வாழும் மக்கள் பஞ்சம் வந்து சேர்ந்தூரை எந்தெந்த நாடதிலே மழையதுதான் பொழியணும் மங்களம் வாழணும் காலமலை ஒழியணும் பண்காடுகிறதையணும் போட்டா அப்படின்னு சொல்லி உடனே மாகாளி வரவழைத்து அம்பிகையே மாகாளி இந்த சோழ நாட்டுக்கு ஏனம்மா இப்பேற்பட்ட பெரும் சாபத்தை போட்டாய் அப்படின்னு சோழராஜன்
காரணம் இல்லாமல் மகாலி வரும் சாபத்தை போட்டான் சொல்லிட்டான். உடனே மகாலி வார்த்தா, மகாதேவனாகிய பரம்பொருளே, எனது மக்களாகிய சான்றோர்களை மதுரையும் பதியிலே பழிவா மண்டலத்தில் வைத்துவிட்டு அவர்களுக்கு அழியாத வரத்தை வாங்க வேண்டும் என்று நான் ஆரிகையில் ஆரிகள் வெள்ளி கையாதத்திற்கு வந்துவிட்டேன். இந்த நேரத்தில் உத்தமமாகிய சோழராஜன் வைகைக்கரையிலே நதி அடைப்பதற்காக, அதாவது வைகைக்கரையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட நதியினுடைய கரையை உடைத்து வெள்ளம் போக நதிக்கரையை அடைப்பதற்கு நாட்டில் உள்ள ஜனங்களை எல்லாம் வரவழைத்து அடைத்து பார்த்தான். முடியல. கடைசியாகி எனது மக்களாகிய சான்றோர்களை அழைத்து கூடைவன் துவக்க சொல்லியிருக்கின்றான். எனது மக்கள் மறுத்ததினால் இந்த பாவி ஜண்டாளன் எனது மக்களாகிய சான்றோரை மாறளவு கழுத்தளவு குழி தோண்டி கண்மணியாகி எனது முதல்வர்களை நிறுத்தி மலையானை கொண்டு வந்து மாவாரி சுரட்சேதம் செய்து விட்டான். எனது மக்கள் மாண்டு மடிந்ததினால் என்னுடைய அனுமதியின்றி என் மக்களை கொண்டதினால் இவனுடைய நாடு பாழாக போகட்டும் என்று பெருஞ்சாபத்தை கொடுத்தேன் சுவாமி. இந்த வார்த்தையில் வரன் கேட்டு சோழராஜனை அழைத்து நீ செய்தது உண்மைதானா என்று கேட்க, சுவாமி என்னுடைய இஷ்டப்படி செய்யல, என் மந்திரி சங்கன் என்னும் பாவி இந்த மாதாளி மக்களால வைகைக்கரை உடப்ப அடைக்கலாம் என்று அவன் தந்திரன் சொன்னான். அந்த பாவி என்னுடைய பேச்சை கேட்டு நான் அம்பியை மக்கள் என்று அறியாமல் நான் அறியாமல் மாதாளி மக்களை மதையானே கொண்டு தலை இடரை சொன்னது உண்மைதான். ஆனா இது மந்திரியுடைய வேலை, என்னுடைய செயல் அல்ல என்று மன்னவன் மனம் கலங்கி உரைக்க அந்த வார்த்தையில் வரங்காரிலே கேட்டு அம்பிகை மாதாளியை பார்த்து, அம்மா ஏ மாதாளி, மன்னன் மேல குற்றம் இல்லை, மன்னன் மேல குற்றம் இல்லை, மந்திரி மேல் குற்றம், அரசன் மேல குற்றம் இல்லை, ஆலோசனை சொன்னதோர் அமைச்சர் மேல குற்றம், அதனால மாதாளி அமைச்சர் என்ற மந்திரியை தண்டிக்க வேணும், அம்மா அரசனை தண்டிக்கலாகாது, அதனால போட்ட சாபத்தை மாத்தி விடு, பூமி எல்லாம் செடிக்கட்டும், இட்ட சாபம் மாற்றிடுவாய், இட்ட சாபம் மாற்றிடுவாய், இந்த ராஜ்யமும் செடிக்கணுமே. ஈசனை பார்த்து, சுவாமி போட்ட சாபத்தை மாற்ற வேண்டுமே ஆகி இந்த சோழராஜனுடைய பூமியை பாதிய என் மக்களாகிய சான்றோருக்கு இவன் கொடுத்து விட வேண்டும். அப்படி சம்மதித்தான் ஆகி இந்த சோழ நாட்டிலே போட்ட சாபத்தை மாற்றி விடுகிறேன். சோழராஜன் மனங்கலங்கி அம்பிகை அடிவணிந்து, தாயே உன்னுடைய விருப்பப்படி என்னுடைய ராஜ்யத்தில் பாதியத்தை, என் ராஜ்யத்திலே என்னுடைய நாட்டிலே பாதியை உன் மக்களுக்கு நான் பட்டம் சுட்டி வைக்கிறேன். தாயே, மதுராபுரி என்னும் திருநாட்டை சம்பராசுரன் என்னும் ஒரு ராட்சதன் என்னுடைய நாட்டை கைப்பற்றி ராஜ்யவாரம் செய்து வருகிறான். அந்த சம்பராசுரனை ஜெயித்து என்னுடைய வாண்டி திருநாட்டை உன் மக்களுக்கு நீயே வட்டாரம் சுட்டி வை, நான் எனது நாட்டை பாதியை தந்து விடுகிறேன் என்று சோழமன்னன் உரைக்க ஆதிகீதனும் அம்பியை பார்த்து, அம்மா அரசன் சோழம் பாதி நாட்டை உன் மக்களுக்கு பட்டாபிஷன் சுட்டி வைக்கிறோன்னு சொல்லிட்டான். அதனால போட்டு சாபத்தை மாத்து. உடனே அம்பியான ஆதிபராசக்தியான மகாலி வருணதேவனை அழைத்து, அப்பா வருணதேவா, இன்று முதல் சோழ திருநாடு செழிப்படைய அதிகமழை பெய்து அகிலத்தை வாழ வைப்பாய் என்ற அன்னையுடைய அருள் வாக்கை கேட்ட வருணதேவன் வந்து, பையகமாகிய சோழ நாட்டிலே, பையகம் என்ற சோழ நாட்டிலே வருணதேவன் வந்து மழையா புளிய பையகம் எல்லாம் ஜெடிக்கின்றது சொன்ன சொல்லு தவறாமே, சோழமாக ராஜன் அவள் பாதித்த
சிறு நாடலை தான் பத்திரமாதாதி மக்கே அழுகு தாரை வார்த்து கொடுத்துட்டானே தாயானமாக தனையர் ஏழை அழைத்து வந்து மதுரா உரி மண்டலத்தை மாறாடி வர்க்கவாரா மதுரை மாநகரத்தில ராட்சதந்தான் சம்பராசுரன் என் மதுரை ஆண்டுவாரா சம்பராசுரனை செய்கணும் சத்தகன் நீ மக்களுக்கு மதுரைய பட்டம் சுட்டி வைக்கணும் மாதாடி மனதில புதுவோலை எழுதுவாழாம் புதுவோலை எழுதுவாழாம் ஏற்று அகை வத்திர மாதாள் அரண்மனைக்கு ஒரு தூதுவனை அழைத்து ஓலை தனையை உடைக்கின்றாள். சம்பராஜுடைய பேர்பட்டவன் ஐயா ஜெகத்தை எல்லாம் அடக்கி ஆண்டு கொண்டிருப்பவன் அரியதோரு ராட்சதன் சம்பரன் என்றால் ஜெகமெல்லாம் அஞ்சும். அழகிய சந்தை ஒன்றிருக்கு. சந்தையில் ஆயிரம் செட்டிமார்கள், வைர வியாபாரிகள், முத்து வியாபாரிகள், நவரத்தின வியாபாரிகள், நாட்டு கோட்டை செட்டி மக்கள் பற்பல வியாபாரம் செய்து சந்தையை உருவாக்கி ஜனங்களுக்கெல்லாம் அரியதொரு பொருளை கொண்டு வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆயிரம் செட்டியார்கள் அந்த செட்டியுடைய சந்தைகளை சென்று சம்பராஜுரம் போனானா சும்மா இருப்பானா? ஐயா, அவன் கையில ரெண்டு சங்கு இருக்கும். இந்த சங்க எடுத்துக்கிட்டு செட்டியார் தலையில வாங்கிட்டு ஒருத்தர் போட்டு கொடுத்தான். அப்படி அந்த சங்கிட்டு ஒரு கை முத்து அள்ளுவான். யார் வச்சிருக்கிற அந்த செட்டிமார்கள் நகை கடை போட்டிருக்காங்களே, அவர்கள் குவித்து வைத்திருக்கின்ற முத்த அந்த சங்கினால் அள்ளுவான். எல்லோரும் இந்த மதுரையிலே ஒத்தை சங்கு தான் முழங்க வேண்டிய எல்லோருடைய வீட்டிலும் நற்காரியமோ தீமையான காரியமோ நடந்தாலும் மதுரையில ஒரு சங்கு தான் முழங்கணும். சம்பராஜுடன் மட்டும் ரெண்டு சங்கு உருவானும். ஏன்னா அவன் ஒரு பொல்லாத ராட்சன், அவனுக்கு முன்னால யாரும் ரெண்டு சங்கு ஊதிடக்கூடாது. சம்பராஜுடன் மட்டும் என்னுடைய அரண்மனையில் மட்டும் இரட்டை செங்கு முழங்க வேண்டும், மற்றவர்கள் வீட்டிலே ஒரு செங்குனா முழங்க வேண்டும் அப்படின்னு அதிகாரம் செலுத்தி அந்த மதுரையம்பதியை அடைக்கு அடக்குன்னு அடைக்கி ஆண்டு வருகிறான். அப்பேற்பட்ட சம்பராஜுரனால் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஐயா சந்தக்கடை செட்டியார்கள் எல்லாம் சங்கடப்பட்டு சம்பராஜுரன் என்னைக்கு ஒழிய போறானோ, என்றைக்கு அழிய போறானோ என்று இறைவனின் வந்து அழுது விளம்புகின்றார்கள். சம்பராஜுரன் வாரானா போதும், அழுத விழ வாயமுடும், அடுத்த விழ ஆவி அடங்கும். பாவி அவன் வாரான பாரில் உள்ள மக்கள் அஞ்சு மிக வாடிடுவார். அரும்பாவி பேரகாட் அப்பேற்பட்ட சம்பராஜுரன் எந்த இடம் போனான் அவன் கேட்ட நல்ல பொருள்களை உடனே கொடுத்து விடவும் வேண்டும். அப்படி யாரும் கொடுக்க மறுத்தால் உயிர் மோசம் செய்வாம்பாவி சங்கெடுத்து குத்துவானே சங்காரம் செய்வார். ஏழு யானை இழுக்க முடியா ஏற்ற சங்கிரி எடுத்து பாவி வீசுவான். அப்படி அவன் வீசினானால் சங்கிலி எடுத்து போட்டானான் சனங்கள் எல்லாம் ஆண்டிடும். ஏழு யானை இழுக்க முடியாத ஒரு சங்கிலியை தூக்கி அவன் தோழ போடுனா அவன் எப்பேற்பட்ட பலதாலியா இருப்பான். ஐயா, அந்த சங்கிலி எடுத்து விழுந்தான் எத்தனை பேர் சாவான், அவன்கிட்ட யாராலும் எதுக்க முடியுமா? இது மட்டுமல்லாது, இவன் செட்டியாருடைய தெருவிலே சென்று இவன் நினைத்த பிரகாரம் எல்லாம் முத்து பவளம் பொன் ரத்தினம் இவங்களெல்லாம் வாருவான். யாராவது கொடுக்க முடிச்சா அந்த சங்கிட்டு ஒரு கொட்டு உடனே ஒரு சங்கில அப்படி முத்து அள்ளிடுது. இப்பேற்பட்ட அட்டகு அட்டுளியும் செய்யும் ஒரு செய்து வரும் ஆளுல
இதே சமயத்தில் சோழராஜன் உரைக்கின்றான், என்னுடைய நாட்டை சம்பராசுரம் கைப்பற்றிக்கிட்டான். அந்த சம்பரனை கொண்டு எனது நாட்டை உன் மக்களுக்கே பட்டம் சுட்டி வைத்துடம்மா அப்படின்னு சொல்லி இருக்கிறான் மன்னனாகி. இதை கேட்ட மாகாரி வெகுண்டாள். அவன் செய்த அட்டுழித்தையும் காதால கேட்டா. உடனே இந்த பாவியை கொண்டு பாரில் வாழ் மக்களுக்கு துஷ்டத்தை அடக்கி, துஷ்டம் செய்கின்ற அதர்மம் செய்கின்ற அக்கிரமக்காரனை அழித்து அகில வாழ் மக்களுக்கு ஒரு பயமில்லாத வாழ்வை ஒடுக்க வேண்டும் என்றுதாயான வத்திர மாகாளி மனதில் நினைத்து சம்பராசுரனை வலியச் சண்டைகளுக்கு இழுக்க வேண்டும் என்று தூது ஓலை எழுதி தூதுவன் கையில கொடுத்துட்டா. தூதுவன் கொண்டு வந்து சம்பராசுரனுக்கு முன்னால போட்டுட்டு சொல்ல பயந்து ஓடி வருகிறார். கண்டிட்டானே அப்பேற்பட்ட கொடியவனாகிய உன்னை தலையறுக்க உத்தமியான மாகாளி எனது மக்கள் சான்றோரோடு படையெடுத்து வருகிறேன், சண்டைக்கு ஆயத்தமாக இரு என்று எழுதியிருக்கின்றாள் அன்னை மாகாளி. ஓலையிலனை கண்டான் உற்றதொரு அவராழ்வு. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன ஆகுது என்னையாகுது? ஏ கண்ணீர் ரெண்டும் சவக்கூதையா இவகுதையோ அது இரண்டும் போயேடும் செய்துடிக்கிறதும் அவ்வதளி கண்கள் ரெண்டும் ஏகங்கள் செவ்வதளி பொறி பறக்க பொறி பறக்க பத்திரமாகாளி மக்கள் சான்றோர்கள் ஏழு பேர் வருகிறார்கள். சம்பராசுரன் என்றால் ஜெகமல்லா அஞ்சும், பம்பன் என்றால் வாழ்மதுரை அஞ்சும் அப்பேற்பட்ட என்னிடத்திற்கு சண்டைக்கு வருகிறார்கள். இது என்ன சோதனை? என்னை என்ன நினைத்தார்கள் என்று ஏழானை சங்கிலி இழுக்க ஒண்ணாபாரத்தை தொழிலே தூக்கி ஓட்டு கொள்ளு 18,000 கையிலே எடுத்து பல்லை நர நரவன்று கடித்து ஓர் முரசு ஒலிக்க மதுரை திருநகரிலே சிட்டி மக்கள் வாழ்ந்து வரும் பாவி சண்டை பக்கம் அருகில்தான். அப்போது மாங்கா மாகாளி அம்மியை பூதப்படையும் வேய்ப்படையும் மிரட்டி புகழ் பெரிய ஈசனை தியானம் பண்றா. இறைவா ஆதிப்பரம்பொருளே உள்ளாத நம்மளாழ்வரை நான் போர் முடிக்க வேண்டும். இறைவா என் மக்களுக்கு வெற்றியை தந்துவிட வேண்டும். அதற்கு தாங்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை ஆதி பரமேஸ்வரர் அருள வேண்டும் என்று உடனே ஈஸ்வரன் தனது சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி
அரியதோறும் மந்திரவாளை உருவாக்கி அன்னை வச்சிரமாவாளியிலே ஒடுக்கின்றான். அம்மா மாகாளி, உனது மக்கள் சான்றோர் என்னும் இளவரசராலே கொல்லாத சம்ராஜ்வரன் மாண்டிடுவான். அவர்கள் வாழெடுத்து வீசும் போது தாயை வத்திரமாகாளி, நீ வேதத்தோடு வாழ்முனையிலே நின்று வல்லவன் சம்ராஜ்வரன் சங்கரித்தருள்வாய் அம்மா ஓ என்று வாழாயுதத்தை எடுத்து வள்ளல் தேவருமான் மாகாளிக்கு கொடுத்தான். வாழாயுதங்களை எடுத்து வல்லரசு படைகளை திரட்டி ஏழ்படை பூலப்படை அத்தனையும் கூட்டி ஏழு ரதத்தை உருவாக்கி ஏழு ரதத்திலும் தனது மக்கள் ஏழு பேரை நிறுத்தி எந்தாய் முன்ரதத்தில் அமர்ந்து சம்பராஜூரை சங்கரிக்க சத்தியான வத்திரம் ஆகாளி சாந்தோர் பாலரோடு எங்கே வருகின்றாள் எங்கே வருகின்றாள் ஐயா ஏ மதுரை நல்ல நகரை மாதாளி ஓடி வரத்தான் சங்கரி கே சுந்தரியா ஓடி சம்பரா நல்ல ஊரே அனைத்தான் தலையருக்க வாராளே படைகள் வருகிறாளி படைகளெல்லாம் மலமலன் வருகிறாலும் மதுரை நகர் கிடுங்க மாதாளி வளர்த்த மக்கள் தாண்டோடு அழுவார் சங்கநாதம் உதுவாராம் சங்கநாதம் உதுவாராம் சம்பரனை சண்டைக்கு தான் அழைப்பார் அம்பியினுடைய சரித்திரவாள் தனது மக்கள் யாழ்வியார் சான்றோரை அழைத்துக் கொள் சம்பரரை சங்கேரி போர்படைகள் திரட்டிக்கொள் உறப்பட்டு வாரார் சங்கோலியும் கேட்டபோது தண்டாள சம்பராடூர் தன்னோடு எதிர்த்தவனை தலையறுக்க வேணுமன் ஆங்கார பாவத்தோடு ஆங்கார பாவத்தோடு ஆயுதத்தை யானையால் இழுக்க முடியாத எடுத்து தோளில் போட்டான் வாழாயுதம் கையில் எடுத்தான் வாரானே குதிரை காலியுட மக்களோட கடும் போரி செய்வதற்கு சந்தை மைதானத்திலே சந்தை மைதானத்திலே பாவி சண்டாளம் வந்துட்டானே மாகாளியுடைய மக்கள் ஏழு பேரும் ரதத்திலே ஏறி நின்று சம்பராஜூரனை கண்டு கடுங்கோபம் கொண்டு தன்னுடைய கையில் இருக்கின்ற ஆயுத வாழாயுதத்தை எடுத்து பாவி தலையருக்க வாய்ந்து வருகிறார்கள். சம்பராஜூரன் கோழில் கிடக்கும் சங்கிலி எடுத்து என்னோடு எதிர்த்தவனை இப்போதே கொண்டளிப்பேன் என்று எடுத்து சங்கிலியை பாவி எடுத்து விடலாம். சங்கிலியை கண்டார்கள் சப்த தண்ணி மக்கள் சார்ந்தவர்கள் அம்பியை கொடுத்த வாழால் அவனர் இந்த சங்கிலியை அறுத்து தள்ளுகின்றார்கள். அப்போ மதுரை வாழ் செட்டி மக்கள் எல்லாம் மாதாளியை ஓற்றுகின்றார்கள். தாயே இந்த மாதாவியால எங்களுக்கு என்னான இடையூறு என்றைக்கு அழிவானோ என்று எதிர்பார்த்திருந்தோம். தாயே உனது அருளாலே நாங்கள் எல்லாம் இந்த உலகத்துல வாழ வேண்டும். சூரனை கொண்டிடுவாய் சுந்தரியே வாதம் போற்றி என்று செட்டி மக்கள் எல்லாம் எடுத்து வணங்குகிறார்கள். அப்போ அன்னையான மாதாளி ஆங்கார கோபத்தோடு சம்பராஜூரனோடு எதிர்த்து யுத்தம் செய்யும் நாளில் சண்டாள பாவி சம்பராஜூரன் வீடு இணை இல்லாது அன்னை மாதாளியோடும் அவள் மக்களுக்கு மாதாளி அரணார்த்த
இருந்த மந்திரவாள் மந்திரவாள் கையிலெடுத்து மக்களிடம் கொடுப்பாள் என் மகனே சாந்தோன் இது வேளை இது சமய சாந்தோன தலையறுப்பாய் சாந்தோனி என் மகனே சம்பராஜூரனை இப்போதே நீ தலையறுப்பாய் சப்தவன் நீ வெற்ற மகனே நான் வளர்த்த மகனே சாந்தோரிலே சம்பராஜூரனை அருமை மகனே சாந்தோரிலே இதுவேளையிலே தலையறுப்பாய் என்று எந்தாயி கோபத்தோடு மாந்திரவாளை எடுத்து மகன் கையில் ஒடுக்க மகனாகி சாந்தோர்கள் ஏழு பேரும் சம்பராஜூரனை வளைத்து அம்பியை உடுத்த வாழை எடுத்து அரியலோர் சம்பராஜூரனை ஏ வாங்கி தலையுவேராய் வெட்டி எந்த தாண்டோர்கள் வேறா